தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் இன்று 5 டிகிரி செல்சியஸ் வரையில் பகல் நேர வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இந்தியாவின் கிழக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களில் 5 நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. அவசிய காரணத்திற்கு வெயிலில் செல்ல நேர்ந்தால் கையில் தண்ணீர் பாட்டில் வைத்திருக்கவும் அறிவுறுத்தல். 2வது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு ஒருவரை பிரதமராக்கும் ஃபார்முலாவை தயார் செய்திருப்பதாக பிரதமர் மோடி தகவல். பிரதமர் நாற்காலியையும் ஏலத்துக்கு விட்டால் தேசம் என்னவாகும் என கேள்வி. பணக்காரர் ஒருவர் இருந்தால் அவரது சொத்தில் 45% குழந்தைகளுக்கு தந்துவிட்டு எஞ்சிய 55% அரசு எடுத்துக்கொள்ளும் வாரிசுரிமை வரி. அமெரிக்காவில் உள்ளதைப் போல இந்தியாவில் கொண்டு வருவது பற்றி விவாதிக்க காங்கிரஸ் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பெட்ரோடா கருத்து. தங்கள் முயற்சியால் ஈட்டும் செல்வம் தங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்காது என்பதை இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என பிரதமர் மோடி கேள்வி. மக்கள் வாழும் போதும் இறந்த பின்பும் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் தாரக மந்திரம் என பெட்ரோடா கருத்துக்கு பதில். அமெரிக்காவில் கூட 6-7 மாகாணங்களில்தான் வாரிசுரிமை வரி இருப்பதாக அண்ணாமலை கருத்து. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே மக்களின் சொத்துக்களை கைப்பற்றும் காங்கிரசின் திட்டம் வெளிப்பட்டுவிட்டதாக வயநாடு பிரச்சாரத்துக்கிடையே பேட்டி. பெட்ரோடா சொன்னது போல வாரிசுரிமை வரிச்சட்டம் கொண்டு வரும் திட்டம் காங்கிரசுக்கு இல்லை என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே விளக்கம். பெட்ரோடா கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் கட்சியின் நிலைப்பாடு அல்ல என்றும் காங்கிரஸ் விளக்கம். மக்களவைத் தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றால் எந்த சக்தியாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை தடுக்க முடியாது என ராகுல் காந்தி கருத்து. நாட்டின் 90% மக்களுக்கு சமூக நீதியை உறுதி செய்வதே தமது வாழ்வின் நோக்கம் என்றும் டெல்லி சமூக நீதி மாநாட்டில் பேச்சு. மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டெல்லி சமூக நீதி மாநாட்டிற்காக வெளியிட்ட அறிக்கையில் கருத்து. கடந்த 5 ஆண்டுகளில் வயநாடு தொகுதிக்கு ராகுல் காந்தி செய்த திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கேள்வி. வயநாடு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கே சுரேந்திரனை ஆதரித்து அண்ணாமலை ரோட் ஷோ. டாக்டர் ராகுல் காந்திஜி has become MP. Can Rahul Gandhiji produce a white paper to say what he has done in Wayanad over the last 5 years, by which some metric has improved? Has the lives of the plantation workers improved? Has the lives of Wayanad people improved? Nothing. கேரளாவில் ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கூட்டணி நிர்வாகிகள் மோதல். மலப்புரத்தில் தேர்தல் பிரச்சார ஊர்வலம் எதிரெதிரே வந்தபோது வாக்குவாதம் 3 மோதல். மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மயங்கிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. திடீரென சரிந்து அவரை தாங்கி பிடித்த கட்சியினர் முதலுதவி அளித்தனர். 2வது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் வெள்ளியன்று வாக்குப்பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் ஒப்புகை சீட்டை 100% சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் தீர்ப்பு தள்ளிவைப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்த முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து. மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் விடிய விடிய நடைபெற்ற தசாவதார நிகழ்ச்சி. ராம் அவதாரம், கிருஷ்ண அவதாரம், மோகினி அவதாரம் என பலவித அலங்காரத்தில் ஜொலித்த பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசனம். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மே 2ஆம் தேதி ஆஜராகுமாறு நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் சம்மன். தாம்பரம் போலீசார் திருநெல்வேலிக்கு நேரில் சென்று வழங்க நடவடிக்கை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் மற்றும் நெல்லையில் தேர்தல் பறக்கும் படையினரால் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம்.
அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக் கோரி சுயேட்சை வேட்பாளர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. 150 கிலோவாக இருந்த உடல் எடையை குறைக்க சென்னை தனியார் மருத்துவமனையில் கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்த 26 வயது புதுச்சேரி இளைஞர் திடீர் மரணம். முறையான சிகிச்சை அளிக்காததே இறப்புக்கு காரணம் என்று பெற்றோர் குற்றச்சாட்டு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. ரிஷப் பந்தின் அதிரடி ஆட்டத்தால் 4 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தியது. நடிகர் அஜித்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்த சிஎஸ்கே வேகப்பந்து வீச்சாளர் துஷார் தேஷ்பாண்டே அஜித்தின் எளிமை கண்டு தமக்கும் பணிவு ஏற்படுவதாக வலைப்பதிவு.